பிரபல முன்னணி நடிகருடைய வீட்டில் இப்போ மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு அந்த பிரபல முன்னணி நடிகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள்தான் பிரபல நடிகர் குமாரின் தாயார் அருணா பாட்டியா காலமாகியிருக்காங்க பாலிவுட்டின் பிரபல நடிகராக இருப்பவர் தான் அக்ஷய்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான சௌஹந்த் திரைப்படம் மூலமாக அறிமுகமான இவர் இந்தி சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழில் ஷங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த டூ பாயிண்ட் ஓ படத்தில் இவரது பக்கிராஜின் கதாபாத்திரம் பெரும் வரவேற்பை பெற்றது இறுதியாக ரஞ்சித் எம் திவாரி இயக்கத்தில் பெல்பாட்டம் படத்தில் நடித்திருந்தார் கடந்த திங்கள் செப்டம்பர் ஆறாம் தேதியன்று அக்ஷய் குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது தாயார் அருணா பாட்டியாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருந்தார் ரஞ்சித் எம் திவாரி இயக்கி வரும் சின்ரல்லா படப்பிடிப்புக்காக லண்டனில் இருந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தாயாரை பார்ப்பதற்காக மும்பை வந்து சேர்ந்தார் இந்நிலையில் இன்று அக்ஷய்குமார் அவர்களின் தாயார் அருணா பாட்டியா மருத்துவமனையில் காலமாகியிருக்காங்க இதை இதை அக்ஷய்குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதி செய்திருக்கிறார் மேலும் அக்ஷய்குமார் அவர்களுடைய தாயாரின் இந்த மறைவுக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னட சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க குமார் அவர்கள் தன்னுடைய அம்மா தன்னுடைய வளர்ச்சியில எல்லாவற்றிலையும் கூடயே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் தோல்வியில துவண்டு போன நேரங்கள் எல்லாமே எனக்கு தட்டி கொடுத்து என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டது எங்க அம்மா தான் சோ அவங்களுக்கு வயதாயிருந்தா கூட அவங்க என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சுட்டே இருந்தேன் ஆனா எங்க அம்மா என்னை விட்டுட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நல்ல இடத்த தான் கடவுள் கொடுத்து வச்சிருப்பாரு ஸோ என்னைக்குமே நீங்கள் என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கீங்க என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கலாமா எப்போதுமே தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊருக்கமான பதிவு ஒன்னே வெளியேற்றிருக்காரு இதை தொடர்ந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய பல பிரபலங்களும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை அக்ஷயகுமார் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் அக்ஷயகுமார் அவர்களுடைய தாயாரின் மறைவுக்கு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிடுங்க